கடந்த நாளிலே இந்த சங்கீதத்தை நாம் தியானித்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எதை பற்றி நம்ம தியானித்தோம்? ஆண்டவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். இங்கே வசனம் சொல்லுவது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அப்போ இன்றைக்கு நாம் பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர். கடந்த வாரம் பார்த்தோம், வேடனுடைய கண்ணிக்கு நம்மவை தப்புவிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள் என்று சொல்லும்போது பாழாக்கும் கொள்ளை நோய் அப்படி என்று சொன்னால், ஒரு மனுஷனை அழிவுக்கு நேராக அழிக்க வைக்கிற, மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்குகிற ஒரு வகை நோய் தான் அது கொள்ளை நோய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறன்னா, பாழாக்கும் கொள்ளை நோய் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கூட வரலாம். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கு. நீங்கள் நினைக்கல எப்படி வரும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் தழும்புகளினால் நாம் சுகமாகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால், அப்போ ஒரு பலவீனம் இருந்தால்தான் இயேசுவின் தழும்புகளினால் நம்ம என்ன செய்கிறோம், சுகமாகிறோம். இங்கேயும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உலகத்தில் இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. கொள்ளை நோய்கள் இருக்கிறது, பல இக்கட்டான மனுஷனை அழிக்கக்கூடிய பல காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்தபடினால் தான் இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு நினைப்பீங்க, ஏன்னா என்ன பெருசாக வந்து விட்டது, நம்முடைய மனது நம்முடைய கண்களுக்கு மறைவான எத்தனையோ கொள்ளை நோய்கள் இருக்கிறது, அவற்றிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், பழைய நாட்கள் எல்லாம் காலரா என்கிற ஒரு நோய் சொல்லுவாங்க, அப்படி தானே? அப்போ என்னென்னா, ஒரு ஆளுக்கு வந்துட்டுன்னா அந்த கிராமமே என்ன செய்திருமா, காலியாயிருமா. நம்ம எல்லாம் அதை அனுபவித்தது கிடையாது. நம்ம எல்லாம் இப்போ ஓரளவு சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பிரதேசத்தில் ஒரு மனுஷனுக்கு அது வந்து விட்டது என்று சொன்னால், அந்த இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அநேகர் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறது. இப்போ கூட ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரின்னு நினைக்கிறேன், அங்கே கூட இந்த காலரா வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் நினைச்சிட்டாங்க, இறந்து போனார்கள் என்று சொல்லி நம் செய்தித்தாள்களிலே வாசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த காலரா போன்ற கொள்ளை நோய்கள் மனுஷனை பாழாக்குகிற, மனுஷனை அழிக்கிற, தேசத்தே அழிக்கிற கொள்ளை நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தரிலிருந்து நம்மை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் உலகத்தில் நாம் பார்க்கும்போது அன்றைய பிள்ளைகளை ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நம்மை அழிக்கக்கூடிய விஷக்கிருமிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ உலக பிறந்த காற்று மண்டலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அநேக மனுஷனுக்கு அலர்ஜி என்கிற ஒரு காரியம் இருக்குது, அப்படி தானே? சிலருக்கு தண்ணின அலர்ஜி, சிலருக்கு புகையின அலர்ஜி, சிலருக்கு தூளின அலர்ஜி, சிலருக்கு ஸ்மெல் அலர்ஜி. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் விரோதமாக இப்படிப்பட்ட அலர்ஜி வந்து மனுஷனை அழிக்க நினைக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவற்றிற்கு நம்ம ஒப்புக்கூடாதபடிக்கு அவர் நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற அவர் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். இன்னும் பாருங்க, அநேக இடங்களில் மூளை காய்ச்சல் என்று ஒன்று வருகிறது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? நன்றாக இருப்பார்கள், திடீரென்று சொல்லி பிரெயின் ஃபீவர் அல்லது மூளை காய்ச்சல் என்று சொல்லுவார்கள். அது குணப்படுத்த முடியாமல் அநேகர் உலகத்தை விட்டு என்ன செய்கிறார்கள், மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மாற்றப்பட்டார்கள். ஆனால் நம்மை கர்த்தர் கண்ணின் கண்மணி போல அந்த கொள்ளை நோக்கி நம்மை விலக்கி தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு சுய புத்தியோடு இந்த இடத்துல கடந்து வந்து பரிசுத்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இது எதற்காக என்று சொன்னால், பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்பு வைக்கிற ஆண்டவர் என்ன ஆண்டவராக இருக்கிறார், அவரை துதிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு காரியம் பாருங்கள். இப்போ நமக்கு டெங்கு காய்ச்சல், காய்ச்சலில் பல வெரைட்டிஸ் இருக்குது, தெரியல உங்களுக்கு? டெங்கு காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அது என்ன காய்ச்சல், கொசுவின் மூலமாக ஒரு விஷக்கிருமி பரவுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த காய்ச்சலுக்கு கூட அநேகர் என்ன செய்து விடுகிறார்கள், மரித்து போய்விடுகிறார்கள். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த டெங்கு காய்ச்சல் இந்த உலகத்தில் இருந்த போதும், நம்ம தமிழ்நாட்டிலே கேரளாலெல்லாம் இருந்த போதும், கர்த்தர் இந்த கொள்ளை நோக்கி நம்மை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ எதற்காக இதை நாம் தியானிக்கிறோம்னு சொன்னால், கொள்ளை நோக்கி தப்பு வைக்கிற ஆண்டவர் ஏன் ஆண்டவர்? ஆகவே தான் இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு இந்த இடத்துல கூடி வந்து பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடிகிறது, என்னுடைய வீட்டில் வசிக்க முடிகிறது, அநேக வேலைகளை செய்ய முடிகிறது, சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இந்த கொள்ளை நோக்கி தப்பு வைக்கிற ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆராதித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களா, என்னது எலி காய்ச்சல்னு ஒன்று உண்டு, இதுதானே எலி காய்ச்சல் உண்டு. அதுவும் வந்து அநேகர் என்ன செய்கிறாங்க? செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பறவை காய்ச்சல்னு ஒன்று வந்தது. இதெல்லாம் நமக்கு மறைவான கொள்ளை நோய்கள், புரியுது? யாரும் அதை கண்டு என்ன செய்ய முடியாது, ஒதுங்க முடியாது. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அது வந்துடுன்னா நமக்கு தெரியாமலே நமக்குள்ள வந்துடும், பெரிய பிரச்சனை. அடுத்து என்னது? பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்கிறது, பன்றி காய்ச்சல்னு இருக்கிறது. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு? அப்போ இப்படி பல தரப்பட்ட காய்ச்சல்லே பல தரப்பட்ட காய்ச்சல் இருக்குது. ஆனால் எலி காய்ச்சலுக்கு நம்ம ஒப்புக்கூடாத விடுக்கி, பறவை காய்ச்சலுக்கு நம்ம ஒப்புக்கூடாத விடுக்கி, பன்றி காய்ச்சலுக்கும் நம்ம ஒப்புக்கூடாத விடுக்கி, கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி தப்ப வைத்தார். ஹல்லேலூயா. நம்ம அசால்ட்டாக நினைப்போம், இதெல்லாம் நம்முடைய மிலிட்ரி ஃபோர்ஸை கொண்டு கூட என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட சக்திகளை என்ன செய்ய முடியாது, அடக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தார். ஆக இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்த ஆண்டவரை நான் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், உலக பிரகாரம் பார்க்கும்போது புகையினால் பயங்கர அந்த கேன்சர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிறது, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தானே, நம்ம இயற்கை இந்த என்ன காற்று மண்டலமே மிகவும் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. கரைப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் விஷ புகைகள், விஷ கிருமிகள் இதெல்லாம் என்ன செய்ய நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு இடமும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு விஷக்கிருமிகள் இருக்கும், இன்னும் கல்கட்டாவை எடுத்துட்டிங்கன்னா இதை விட கூடுதலாகும். இப்படி பல காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அவற்றிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ உலக பிரகாரமான அந்த சூழ்நிலை என்னது, சுகாதாரமற்ற சூழ்நிலைகளிலே அநேகர் வியாதிக்குள்ளாக மாறுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால், இந்த சிகரெட் புகைக்கு கூட அநேகர் என்ன செய்கிறாங்க, மாட்டி கேன்சர் வியாதியில் என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கொள்கிறார். கடந்த நாட்களில் ஒரு டாக்டர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது அவருடைய ஒரு வீட்டில் அவருடைய மனைவிக்கு என்னது கேன்சர், கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இது எப்படி வந்தது என்று சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, புருஷனுக்கு என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறோம். அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, குடிக்கிறவங்களுக்கு ஏற்படுகிற தீமையோட கூடுதல் பக்கத்தில் இருக்கிறது சுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் சிகரெட்டு குடி, அவர் சொல்கிறாரு, அந்த ஆளுகிட்ட சொல்லுங்க, உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காகையாவது என்ன செய்யும், கேன்சர் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நீ என்ன செய்ய, சிகரெட் படிக்க பழக்கத்தை நிறுத்தி என்று சொல்லுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி இந்த தீமைகள் வருவது யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம இப்போ பக்கத்தில் எல்லாம் சிகரெட் குடிச்சிருப்பாங்க, நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைத்தார். ஹல்லேலூயா. இயற்கையில் இப்படிப்பட்ட மாசு கலந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதிகளை கொண்டு வருகிற சக்திகள் எல்லாம் இருந்தாலும், கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளை பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு நம்மை தப்பு வைத்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒவ்வொரு வியாதிகளாக நம்ம நினச்சி நினச்சி பார்க்க முடியும். சிலர் பாருங்கள், அழகாக நடந்துட்டு தான் இருப்பாங்க, திடீரென்று சொல்லி ஏதோ கொசு கடிக்கிறது, ஏதோ செய்கிறது, கால் வந்து பெரிதாக மாறி என்ன செய்கிறது, யானைக்கால் நோயாக மாறிவிடு, அவர்கள் சரியாக நடக்க முடியாமல் மாட்டி விடுது. இன்னொரு சம்பவத்தில் பார்க்கும்போது, ஒரு ஒரு ஏதோ ஒரு தேசத்தில் எல்லோருடைய கையெல்லாம் பெருசாகிடும், எல்லாருக்கும் கை. இப்போ சாதாரணமாக இப்படி கை இருக்குன்னு எல்லா விரலும் சில ரெண்டு விரல் பெருசாக இருக்கும், இப்படி கை பெருசாக இருக்கும். இப்படியெல்லாம் சூழ்நிலைகளில் கூட அநேக நோய்கள் என்ன செய்கிறது, மனுஷனை தாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்மை கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து, இன்றைக்கும் அந்த கொள்ளை நோய்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, ஆபத்துகளுக்கு அந்த கொள்ளை நோய்களுக்கு நாம் அடிமைப்பட்டு மரித்து போகாதபடிக்கு, இன்றைக்கு ஜீவன் பலன் சுகத்தோடு இந்த இடத்துல கூடி வரும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கடந்த வாரத்தில் பார்த்தது போல, வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்தார், தப்புவித்து கொண்டு தான் இருக்கிறார். கொள்ளை நோய்களுக்கும் நம்மை தப்புவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே வேடனுடைய கண்ணுக்கு விலக்கி காத்த ஆண்டவரை பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு நம்மை தப்புவித்த ஆண்டவரை முழு மனதோடு துதிங்க. நம்ம வருகிறோம், நம்ம ஏதோ நம்முடைய சாமர்த்தியத்தினால வருவதை போல நம்ம நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. ஆண்டோட பிள்ளையே, ஆண்டுடைக்கிற அவருக்கு தான் தெரியும் நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். நமக்கு விரோதமாக எந்த கொள்ளை நோய்கள் ரெடியாக இருக்கிறது, எந்த கண்ணிகள் இருக்கிறது என்பதை கர்த்தர் ஒருவரை அறிகிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். ஆகவே அந்த ஒரே ஒரு நம்முடைய மனுஷ சாமர்த்தியத்தினால்
எதுவுமே செய்ய முடியாது. கொள்ளை நோய்களுக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கிற ஆண்டவரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அவர் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அவர் பாதுகாப்பார், தப்புவிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து சாட்சி கொடுத்த சமயம் கடந்த நாளிலே நன்மையில் செய்திருந்தால் சபையினுடைய சுருக்கமாக சாட்சியை சொல்வோம். கர்த்தரை அங்கீகரிப்பார்கள்.